ఆది నమో నమో వేద మంత్ర స్వరూప నమో నమో నాగదింపులాది నమో నమో వేద మంత్ర స్వరూప నమో నమో జ్ఞాన పండిత స్వామి నమో నమో వెగుకోడి జ్ఞాన పండిత స్వామి నమో నమో వెగుకో సుడతండి రాత్రి సుడతండి అలాగ సత్తా సోకం స్థలం సార్ కొంచెం స్థలంగయ్యా ఇరిటా ఇరిటా కండుపిడికామ போறேன் பாத்துக்கறேன் தங்கச்சி வேற ஊர்ல இல்லையே தனியா கஷ்டப்படுவாரே நினைச்சு எழுப்பு பண்ண வந்தா இங்க ஒண்ணு எழுப்பு பண்ண வேண்டாம் என் தங்கச்சி ஊர்ல இருந்து வர பாவடியா என்னது கை கொடுங்க நீங்க கை கொடுக்கலன்னா என்னால எழுந்திருக்க முடியாதுங்க ஒரு பிராந்த் இந்த குருவி கொஞ்சம் அடிச்சு மேல போட்டுடுச்சுங்க பரிதாம இருந்தது நாங்க அத்தாடி ஏன் கண் கலங்குறீங்க ஒரு சிறு ஜீவன் கஷ்டப்பட்டார் அதை என்னால பார்க்க முடியல பாவம் இந்த குருவி கொஞ்சம் காணாமே இதோட தாய் எங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா தாய பிரிஞ்ச குஞ்சு குஞ்ச பிரிஞ்ச தாயும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது எனக்கு தான் தெரியும் அத குரு அது தாய்கிட்டே போய் சேரட்டும் அத்தாடி கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சும்மா சொன்னாங்க குணமாகும் பிளாட்ஃபாரத்துல தயிர் வித்த கால் ரெண்டி ஒடிச்சு கையில கொடுத்துடுவோம் ஜாக்கிரதை எடுத்துட்டு போவீங்க அபிஷ்டி பொன்னகரம் பொன்னகரம் தடிக்கு பாசிஞ்சரா நம்பர் போர் நம்பர் போர் திருப்பதி வண்டி பிளாக் ஆயிடுச்சு மணி அப்பவே அடிச்சேன் இந்த வண்டியில தான் சார் உங்க தங்கச்சி வருது ராவுகார வருது நான் போய் அடிச்சேன் Thank you.
கொண்டுடுவாரு. நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் வரேன். சரி, தயிரு கட்டி தயிரு தயிரு. டிக்கெட் ப்ளீஸ், டிக்கெட் அண்ணா. டிக்கெட் டிக்கெட் எனக்கு நீதான் பெருசு, இவருக்கு டியூட்டி தான் பெருசு. கவர்னரா இருந்தாலும் டிக்கெட் தான் விட மாட்டாரு. அண்ணா அண்ணா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னால நம்ப முடியலையே. இந்த வரைக்கும் யாரும் பாக்கத்துக்க மாட்டாங்க, யாராவது பாக்கத்து வாங்களே. ஐயோ, என்னங்க அங்க பாருங்க, உங்க அண்ணன் பாத்தீங்களா, என்னோட இத்தனை நாள் சர்வீஸ் இன்னைக்கு தாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கிறாரு. எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, ஏங்க தினமும் நீங்க இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க. இந்த சிரிப்பு நீங்க எங்க ஒடிச்சு வச்சிருந்தீங்க? ஐயோ, இந்த சிரிச்ச முகத்தை பார்க்க என் தங்கச்சி இப்ப எங்க எல்லாம் போயிட்டாள. எங்க போன? நானு தூரத்துல நின்னுகிட்ட எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணா நீங்கதான் இருக்கியா? அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ சொல்லிடுவேன். வேண்டாம் அருந்தே, அப்படிலாம் சொல்லிடாதே. உங்க அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அண்ணா உங்களுக்கு பிடிச்சத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சிருங்க. சரிங்க, நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லு பாக்கலாம். அண்ணா உங்களுக்கு பிடிச்சதான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சிருங்க. ஓடு. விளையாடுறதுக்கா? பாப்பாக்கல சார், எல்லாம் நமக்கான சிம்பாலிகா. என்ன இது எனக்காக? என்ன தலையில அங்குசம் குத்தி இருக்கு? இது தெரியலையா? கோபங்கிறது மதம் பிடிச்ச ஆனை மாதிரி. அதே பொறுமைங்கிற அங்குசத்தால் அடக்கணும். அப்படின்னா எல்லாரும் என்ன கோபக்காரன்னு சொல்றீங்களா? நாங்க சொல்லல, அங்குசம் ஆனை சொல்லுது. அதை கொடுத்து வாங்கிக்காத. ஸ்டேஷன் பாத்துக்கடா. நானே ஐயாவுக்கு ஒரு ஆனை வாங்கிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள உன் ஞாபகம் வந்துருச்சு, வெறுங்கையோட வந்துட்டேன். ஓ பொன்னகரம் 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 வண்டி பொன்னகரம். நமக்கு ஒரு மச்சான் வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு அண்ணி வரமாட்டான். இந்த பாசம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். அப்புறம் அண்ணி வந்துட்டா என்னையும் மறந்துடுவீங்க. அரைஞ்சு பல்ல ஒத்துக்கணும். விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசலாம். ஏம்மா நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாரு? உனக்காக தானே. உன்னை மறந்துட்டு அப்புறம் எனக்கு வாழ்வு ஏறு. நீ ஏ சொல்ல சூடா கொண்டுட்டு வர. கை நிட்டு, கை நிட்டு, கழுத கை நிட்டு. எவ்வளவு சிவந்து போச்சு பாத்தியா? சூடா எடுத்துட்டு வந்ததுனாலதான கை சிவந்து போச்சு. இனிமே எடுத்துட்டு வர மாட்டில்ல. எடுத்துட்டு வராது. உட்காரு, உட்காந்து திரும்ப. வேஷ் வேஷ், இப்பதான் பொண்ணு மாதிரியே இருக்கேன். கல்யாணம் பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்றேன். இறங்கட்டா, வாங்க வாங்க. வந்தேன் வந்தேன். உட்காருங்க. இருக்கேன். ஏமா நீ எப்ப வந்த? நேத்து வந்தேங்க. படிப்பெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இருக்கட்டும். எங்க வந்தீங்க?
ஏதோ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு பேசிட்டு போலாம்னு வந்தேன் ஜோசரியா நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசணுமா இல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசணுமா ஐயோ ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர் உங்க அண்ணன் கிட்ட தான் பேசணும் அப்ப கொஞ்சம் இருங்க என்னது ஷிப்பேஸ் பிராட் சிச்ச கழுதை போய் ஜோசியர் காபி கொண்டுட்டு வா இறங்கட்டா இறங்கட்டா வேண்டாமா வேண்டாமா அது கொண்டாமா குடிப்போம் விளையாட்டு பிள்ளை ஜோசியர் நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் அதான் வந்துட்டேன் என்னப்பா விஷயம் ஒண்ணும் இல்ல என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்ன்ற அவ்வளவுதானே ஆமாங்க கடல்ல இருக்கிற முத்து இடம் மாறினாதானே கடலுக்கும் பெருமை முத்துக்கும் பெருமை இல்லையா ஆமா ஆமா எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சேன் அது நடக்காது போல என்ன உங்க அம்மா ஆமா இருக்காங்களா ஈரோட இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல என்னப்பா இது இவ்வளவு நாளா நான் உன் கூட பழகுறேன் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே யாருக்கு தெரிஞ்சு என்னங்க பண்ண முடியும் என் வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி எங்க அப்பாவும் என்ன மாதிரி ரயில்வே எம்ப்ளாயி தான் ஆனா அவர் இன்ஜின் டிரைவர் ஒரு நாள் ரயில் விபத்துல பிரயாணிகளை காப்பாத்துற முயற்சியில எங்க அப்பா தன் உயிரை விட்டுட்டார் அதே ஞாபகமா இருந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பிடிச்சு போச்சு என்ன வைத்தியம் பிடிச்சு போச்சா ஒரு நாள் ராத்திரி என்னை என் தங்கச்சி அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க அப்படியா நாங்க தேடாத இடம் கிடையாது எங்க அம்மா கிடைக்கவே இல்லை அப்புறம் அப்புறம் என்னங்க நானே படிச்சு நானே இந்த உத்தியோகத்துக்கு வந்து என் தங்கச்சியும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒரு நம்பிக்கை எங்க அம்மா என்னைக்காவது எங்க கிட்ட திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிச்சயமா இருக்கு சிவராமா உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா எப்படியாவது உங்க அம்மா அவங்ககிட்ட வந்து சேரத்தான் போறாங்க ஆனந்துக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கத்தான் போகுது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க என்கிட்ட சொல்லிட்டு இல்ல கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுறேன் நீ கல்யாண சாப்பாட்டுக்கு மாத்திரம் வந்தா போதும் நான் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கட்டா இருக்கட்டா அம்மா அந்தா காப்பியோட நிறுத்திடாத சமையல் ஆரம்பி சாப்பிட்டுட்டு தான் போவேன் அண்ணா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அவர்தான் சாப்பாட்டுக்கு இருக்கிறாங்க வராம எங்க போக போறேன் ஏன்னா வேலைக்கு போகும்போது மூஞ்சி உம்மர் வச்சுட்டு போறீங்க மூஞ்சி அவ்வளவுதான் கொஞ்சம் சிரிச்சிட்டு போங்கண்ணா என்னது சிரிங்கண்ணா ரெண்டு நல்ல முகம் இது குடிக்கல குடிக்கல அடே இந்த சாப்பாடு அப்படித்தானா